திமுக பொதுக்குழுவை கூட்டி பேரணிக்கு முன்பே அழகிரிக்கு ஆப்பு வைக்க ஸ்டாலின் திட்டம் திமுக தலைவர் கருணாநிதி வயது மூப்பு காரணமாகவும் உடல்நலக் குறைவாலும் கடந்த ஏழாம் தேதி காலமானார் அவர் இறந்த சில நாட்களிலேயே திமுகவில் முட்டல் மோதல்கள் தொடங்கிவிட்டன முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி கருணாநிதி சமாதிக்கு வந்து அவரது உண்மை விசுவாசிகள் அனைவரும் என் பக்கம்தான் உள்ளனர் என்று அதிரடியாக பேட்டியளித்தார் மேலும் திமுகவில் முறைகேடு நடப்பதாக ஆங்கில இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்து அவர் பரபரப்பை ஏற்படுத்தினார் கட்சியில் தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் தனக்கு முக்கிய பதவி தர வேண்டும் என்பதே அவரது எண்ணமாக உள்ளது ஆனால் மு ஸ்டாலின் அவரது கோரிக்கை எதையும் கொண்டதாக தெரியவில்லை இந்நிலையில் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்லாயிரக்கணக்கானோரை திரட்டி கருணாநிதி நினைவிடத்திற்கு பேரணியாக செல்ல அழகிரி திட்டமிட்டுள்ளார் அதன் மூலம் தனது பலத்தை ஸ்டாலினுக்கு காட்ட அவர் திட்டமிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து பேரணிக்கான முன்னேற்பாடுகள் அழகிரி தரப்பில் மிக தீவிரமாக நடந்து வருவதாக மு ஸ்டாலின் தரப்பினருக்கு தகவல்கள் வந்தன இதைத் தொடர்ந்து பீதியடைந்த திமுக வட்டாரங்கள் அதற்கு முன்னதாக திமுக தலைவர் தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது முன்கூட்டியே தேர்தலை நடத்தி மு க ஸ்டாலின் தலைவராகிவிட்டால் அழகிரியின் எதிர்ப்புகளை முறியடித்து விட முடியும் என்று ஸ்டாலின் கருதுவதே இதற்கு காரணம் இதைத் தொடர்ந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி திமுக பொதுக்குழு கூடுகிறது இந்த பொதுக்குழுவில் மு க ஸ்டாலினை முறைப்படி தலைவராகவும் தற்போதைய முதன்மை செயலாளர் துரைமுருகனை பொருளாளராகவும் அறிவிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இந்த பொதுக்குழு மூலம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலம் அழகிரிக்கு ஆப்பு வைக்க ஸ்டாலின் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எது எப்படியோ திமுகவில் பூகம்பம் வெடிக்க தொடங்கிவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பண்ணுங்க